நாம வளரும் போதே நம்ம சொந்த வீடு கனவோ சேர்ந்தே வளருதுங்க. சொந்த வீடு வாங்க கொஞ்சமாவது யோசிங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க சொந்த வீடு வாங்குற கனவு நிஜமாகற வாய்ப்புகள் இருக்கு. நாம எங்க பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசியா வீட்டுக்கு தாங்க வரணும். அது நம்ம சொந்த வீடா இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லைங்க. வீடு வாங்குறதா இருக்கட்டும் இல்ல கட்டுறதா இருக்கட்டும் நம்ம பார்க்க வேண்டிய நாலு விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா பையர் மைண்ட் செட். ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா ஹோம் லோனோட ஃபார்மாலிட்டிஸ். மூணாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அந்த மனையோட டாக்குமெண்ட். நாலாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இன்ஜினியர் வச்சு கட்ட போறீங்களா நீங்க கட்ட போறீங்களா ஆளை போயிட்டு. பையர் மைண்ட் செட் அதாவது நீங்க வீடு வாங்கும் போது ரெண்டு விஷயம் கவனிக்கணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நீங்க வாங்க போறீங்களா இல்ல லொகேஷனை பேஸ் பண்ணி வாங்க போறீங்களா. இப்ப நீங்க லொகேஷனை பேஸ் பண்ணி வாங்கல லோ பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு உள்ள அதாவது லோ பட்ஜெட் கஸ்டமர் 15 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வீடு வாங்க முடியும். போர் செப்டிக் டேங்க் எல்லாம் ஒரு பேக்கேஜா நிச்சயமா 100% வாங்க முடியுங்க. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லொகேஷன் இதுக்கு சூட் ஆகாது. அதாவது மெயின் ஏரியால நிச்சயமா வாங்க முடியாது. சோ என்னோட அனுபவத்திலேயே நான் நிறைய கஸ்டமரை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஒரு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அதுல வந்து நான் ஒன் ஆஃப் தி பார்ட்னரா இருக்கேன். சோ எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நாங்க 15 லட்சம் ரூபாய்க்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற வீடும் கட்டி கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு கஸ்டமர்ஸ் இருக்காங்களா ரெண்டு பையர்ஸ் ஓகேங்களா அவங்களோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா அதாவது 1 கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாங்குறவங்களோட மைண்ட் செட்டும் இந்த 15 லட்சம் ரூபாய் லோ பட்ஜெட்ல வீடு வாங்குறவங்களும் ரெண்டு பேரோட மனநிலையும் அதாவது ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா இருக்கும். சோ இதுல என்ன பிரச்சனைனா இந்த ஹை பட்ஜெட் அதாவது 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்க எந்த லொகேஷன்ல வேணாலும் வாங்க முடியும். 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறவங்களா இருக்கும் எல்லா லொகேஷனும் அவங்களுக்கு சூட் ஆயிரும் ஓகேங்களா. ஏன்னா அவங்க கிட்ட அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஸ் இருக்கு. இந்த லோ பட்ஜெட்ல ப்ரெஃபரன்ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பர்டிகுலர் சில ஏரியால தான் வாங்க முடியும். அதாவது அவுட்டர் ரீஜன்ல தான் நிச்சயமா வாங்க முடியும். அடுத்தது உங்க வீட்டை டிசைட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படி பாத்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை வீடு வாங்க போறீங்களா இல்ல லேண்ட் கம் கன்ஸ்ட்ரக்ஷனான்னு பாருங்க. ரெடி டு ஆக்குபை அப்படின்னா ஆல்ரெடி கட்டி வச்சிருப்பாங்க அபார்ட்மெண்ட் வில்லாஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு கீ வாங்க வேண்டியது போயிட்டு வாழ வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ஆனா லேண்ட் கம் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இல்லங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேண்ட் அமைஞ்சாலே போதும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டிக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி வாஸ்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த வீடு கட்டுறதுக்கு மட்டும் டைம் ப்ராசஸ் ஆகும். பயரா இருக்கிற நீங்க ஓன் பினான்ஸ்ல வீடு கட்ட போறீங்களா இல்ல ஹோம் லோன்லியா அப்படின்னு பாருங்க. ஓன் பினான்ஸ்னா எந்த இஷ்யூஸும் இல்லங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு இருந்தாலும் போதும். உங்ககிட்ட என்ன ஃபண்ட் இருக்கோ அது அமைஞ்சாலே போதும் நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஆனா ஹோம் லோன்ல போறீங்க அப்படின்னா நீங்க ஹோம் லோனோட ஃபார்மாலிட்டிஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஹோம் லோன்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பேங்க் வந்து 3 விஷயத்த கவனிக்கோங்க. 1 கஸ்டமரா இருக்கிற நீங்க உங்களோட டீடைல்ஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க. 2 பாத்தீங்கன்னா நீங்க எந்த வீடு வாங்க போறீங்க அதாவது ரெடி டு ஆக்குபை வீடு வாங்க போறீங்கன்னா அது எந்த மனையில இருக்கோ அதோட லீகல் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கோட எஸ்டிமேஷன் அவங்க செக் பண்ணுவாங்க. இல்ல நீங்க கட்ட போறீங்க அப்படின்னா அந்த வீட்டோட டாக்குமெண்ட் லீகல் டாக்குமெண்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க. 3 விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பில்டர் கிட்ட நீங்க கட்ட போறீங்களோ இல்ல வாங்க போறீங்களோ அந்த பில்டரோட டீடைல்ஸ் கேட்பாங்க. பேங்க் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து கவனிக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் கவனிப்பாங்க. நீங்க எந்த மாதிரி கம்பெனில ஒர்க் பண்றீங்க எந்த சேலரியில ஒர்க் பண்றீங்க ஓகேங்களா. அப்புறம் உங்களோட சிபில் செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரீபேயிங் கெப்பாசிட்டி அவங்க செக் பண்ணுவாங்க. இந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்படி செக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இருக்கலாம். 30, 40, 50, 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம். ஆனால் இப்ப 20,000 ரூபாய் சம்பளம் இல்ல 30,000 ரூபாய் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க நீங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஓகேங்களா. அது 2 டிவைட் பண்ணா என்ன வரும் பாத்தீங்கன்னா 15,000 15,000. இந்த 15,000 ஒரு 15,000 வந்து ஃபேமிலிக்கு எக்ஸ்பென்சஸ் எடுத்துப்பாங்க. மிச்ச 15,000 ரூபாய் இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ரீபேயிங் கெப்பாசிட்டியா எடுத்துப்பாங்க. ஓகே இவங்களால மாசம் 15,000 ரூபாய் ஹோம் லோன் வாங்கினா கட்ட முடியும் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதுக்கு எவ்வளவு லோன் தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் தருவாங்க. இப்போ 16,000 ரூபாய் ரீபேயிங் கெப்பாசிட்டினா 16 லட்சம். இது கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கோங்க. 17 லட்சமாவும் இருக்கலாம் 16 லட்சமாவும் இருக்கலாம். சோ இந்த டிஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க 15 லட்சம் ரூபாய் உங்களோட எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ரீபேயிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் லோன் தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 2 லட்சமோ இல்ல 3 லட்சமோ இல்ல 6 லட்சமோ எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் கேஷ் இன் ஹேண்ட். சோ வந்து இப்ப 3 லட்சம் ரூபாய் இருக்குன்னா இதை நீங்க பிளஸ் ஆட் பண்ணீங்கன்னாவே 18 லட்சம். சோ 18 லட்சத்துக்கு தான் உங்களால வீடு வாங்க முடியும். இல்ல உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு அகைன்
15 lakhs லோன் தான் லோன்ல இருக்கு அப்படின்னா 25 lakhs. ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்தது எக்ஸாம்பிள், இது கேஸ் பை கேஸ் வந்து பேங்க்ல மாறும். கஸ்டமரோட ப்ரொஃபைல்க்கு ஏற்ற மாதிரி, ஒரு அவங்க மேனேஜர் கேட்டர் இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், அவங்க இன்ஜினியர்ஸா இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, அவங்க கேஸ் பை கேஸ் வந்து இண்டிவிஜுவலா இன்டர்வியூ பண்ணி அந்த எலிஜிபிலிட்டிஸை அவங்க செக் பண்ணுவாங்க. அடுத்தது பேங்க் என்ன டிசைட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி அதாவது உங்க வீடு, உங்க வீட்டுக்கு எவ்வளவு லோன் தர முடியும் அப்படின்னு பாப்பாங்க. ஜென்ரலான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, 80% ஆஃப் லோன் எந்த பேங்க்ல போனீங்கனாலும் சொல்லிருவாங்க, நாங்க 80% ஆஃப் லோன் தரோம் அப்படின்னு எல்லா பேங்க்குமே சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு ரூல்ஸ் செக்லிஸ்ட் வச்சிருக்காங்க. செக் பண்ற விதம் இல்ல வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஃபார்மாலிட்டிஸ் சின்ன சின்ன நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு லோன் கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பொதுவான 80% எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கைடட் வேல்யூ, அந்த வீட்டோட மனை இருக்குல்ல, அந்த மனையோட கவர்மெண்ட் கைடட் வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த வீட்டோட பில்டிங் எஸ்டிமேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. போருக்கு எவ்வளவு இருக்கும், செப்டிக் எவ்வளவு, இந்த எல்லாம் கரெக்டா வந்துச்சுன்னா 80%. இப்ப போர் வந்து சொல்ல முடியாது, சில இடத்துல 40 அடியா இருக்கலாம், வீட்டோட கவர்மெண்ட் கைடட் வேல்யூ எல்லா இடத்துலயுமே மாறி மாறி இருக்கு. ஸோ மாறுது, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா லோன் அமௌண்ட் கம்மியா இல்ல, அவங்க சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலே லோன் அமௌண்ட் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. சிபில் ஸ்கோரே இல்லைன்னா லோனே கிடைக்காது. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 80% வந்து நீங்க பேங்க்ல உங்க டாக்குமெண்ட சப்மிட் பண்ணும் போது மட்டும்தான் உங்களால கிளியரா உங்களோட எலிஜிபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தனியா தெரியும். வீட்டு ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு அவங்க லோன் தருவாங்கன்னு தெரியும். இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு லோன் தருவாங்கன்னு தனி விஷயம், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் எவ்வளவு தருவாங்கன்னு தனி விஷயம். இது ரெண்டுத்தையுமே தனித்தனியா பாருங்க. உங்களோட எலிஜிபிலிட்டி நான் முன்னாடி பேசின மாதிரி ஒரு 15 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு லோன் தராங்கன்னு வச்சுப்போமே, உங்ககிட்ட கேஷ் ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 50+15 65 லட்சம் எடுத்துக்கலாம். இல்ல 5 லட்சம் ரூபாய் தான் இருக்குன்னா உங்களோட வீட்டோட பட்ஜெட் 20 லட்சம் தான் உங்களோட கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வீட்டு 50 லட்சமா கூட இருக்கலாம், புரியுதுங்களா? அதுக்கு 80% போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, பேலன்ஸ் இருக்கிற உங்களுக்கு 20 லாக்ஸ் வச்சு நிச்சயமா அதை வாங்க முடியாது. ஸோ இந்த கான்செப்ட்ல ரொம்ப கிளியரா இருப்பாங்க. ப்ராப்பர்ட்டியோட வர்த்துக்கு நீங்க அந்த கையில இருக்கிற உங்களோட லோன் அமௌண்ட்டோ உங்க கையில இருக்கிற கேஷோ இது வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பாருங்க. இது ரெண்டுத்தையுமே தனித்தனியா பாருங்க. பேமெண்ட் மோட், இந்த பேங்க் எப்படி நம்மளுக்கு பேமெண்ட் மோட் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரெடிமேட் ஹவுஸ்னா எந்த விஷயமே பிரச்சனை இல்லைங்க. உங்க கையில இருக்க காசு அந்த ரெடிமேடுக்கு என்ன தரேன்னு சொன்னாங்களோ அந்த 80% ஆஃப் பேமெண்ட் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த பில்டர் கிட்ட நீங்க கொடுத்துருவீங்க, அது வேலை முடிஞ்சிருச்சு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேலை. ஆனா நீங்களே லேண்ட் கம் கன்ஸ்ட்ரக்ஷன் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த லேண்டு அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் நிச்சயமா தரமாட்டாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபோர் ஸ்டேஜ் ஆஃப் பேமெண்ட் தருவாங்க. இந்த ஃபோர் ஸ்டேஜ் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் தந்துட மாட்டாங்க. நீங்க அந்த சைட்ல என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா, பேஸ்மெண்ட் வரைக்கும் நீங்க போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சில பேங்க்ஸ்ல பேஸ்மெண்ட் வரைக்கும் உங்க ஃபண்ட்ல பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேஸ்மெண்ட் நீங்க பேங்க் இன்ஜினியர்ஸ் கூட்டு வந்து காமிச்சீங்கன்னா, பேனல் இன்ஜினியர்ஸ் கூட்டு வந்து காமிச்சீங்கன்னா, அவங்க அந்த போட்டோஸ் எடுத்துட்டு ஓகே உங்களுக்கு கிளியர் பண்ணிருக்காங்க, அடுத்த ஸ்டேஜ் பேமெண்ட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்டோட ஃபண்ட் கிடைச்சிடும். அந்த பேஸ்மெண்ட் ஃபண்டை வச்சுட்டு நீங்க லிண்டல் போலாம். ஸோ லிண்டல் இருந்து அந்த செவுரை சொல்றேன், லிண்டல் பேமெண்ட் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரூப் பேமெண்ட், அதுக்கடுத்தது பினிஷிங் பேமெண்ட். நீங்க பினிஷ் பண்ணக்கு அப்புறம் தான் கிடைக்கும். சில கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, சில பயர்ஸ் கிட்ட அந்த பேமெண்ட் கூட இருக்காது, ரொம்ப கேஷ் ஆயிட்டே கொஞ்சம் கம்மியா வச்சிருப்பாங்க. இப்ப எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களே வந்து சப்போர்ட் பண்ணிடுவோம் கஸ்டமர்ஸ்க்கு. அவங்க கொஞ்சம் பேமெண்ட் தான் வச்சிருப்பாங்க, பினிஷிங் வரைக்கும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலா வந்து பேங்க் கிட்ட வாங்குறதும் உண்டு, ஓகேங்களா? அந்த மாதிரி சில பில்டர்ஸ் வந்து நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓனா போகும்போது நீங்க தான் அந்த பினான்ஸ் எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், பேங்க்ல வெரிஃபை பண்ணாம உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வெரிஃபை பண்ணாம உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் நிறைய கஸ்டமரை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட ஆஃபீஸ்ல நாங்க பார்த்துருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை வச்சிருப்பாங்க, ஒரு பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டா ஓகேங்களா நம்மளுக்கு லோன் தந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பண்ணி அந்த லோன் கிடைக்காம போயிருக்குங்க. எந்த விதத்துல போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க கிட்ட சேலரி ப்ரூஃப் எதுவுமே இருக்காது, பட் ஏதோ 25-30,000 அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்கம் இருக்கும், ஆனா சேலரி ப்ரூஃப் இருக்காது, அதாவது இன்கம் ப்ரூஃப் இருக்காது. சோ வந்து அவங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பேங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் தான் பார்ப்போம். அடுத்து ஒரு வகையில போட்டு விட்டுருப்பாங்க, எங்க பாத்தீங்கன்னா லீகல் டாக்குமெண்ட்ஸ், அவங்களது தாய் பத்திரமோ சரி ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும் அதுல, அதனால அவங்களுக்கு லீகல் கிளியர் ஆயிருக்காது, அதனால அவங்க லோன் தர மாட்டாங்க. ஸோ எப்பவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, பேஸ்மெண்ட் போடுறத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. சாங்ஷன் லெட்டர் கிடைக்கிற வரைக்கும் பேங்க்ல ஒன்ஸ் உங்ககிட்ட சாங்ஷன் லெட்டர் கேட்டு பாருங்க, எனக்கு கன்ஃபார்மா சாங்ஷன் லெட்டர் ஒன்னு கொடுங்க, கன்ஃபார்மா எனக்கு லோன் கிடைக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிச்சயமா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. லேண்ட் டாக்குமெண்ட், டைட்டில் கிளியர், டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் நிச்சயமா பேங்க் பார்க்கும். இந்த டைட்டில் கிளியர் என்ன அப்படின்னு
பாத்தீங்கன்னா தாய் பத்திரம் வந்து 30 வருஷம் கிளியரா இருக்கணும். பேங்க பொறுத்த வரைக்கும் 30 வருஷம் எந்த வில்லங்கமும் இருக்க கூடாது. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு மனை வாங்குறதா இருந்தா, வெறும் மனையா வாங்குறதா இருந்தா கூட சரி, இல்ல ஒரு வீடு வாங்குறதா இருந்தா சரி, இப்ப நான் எடுத்துக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள், இப்ப குமார் கிட்ட இருந்து நான் வீடு வாங்குறேன் அப்படின்னா அவர் ராமு கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு ஒரு வீடு, அதோட முடிஞ்சிடும். என்கிட்ட அந்த டாக்குமெண்ட் தான் இருக்கும். இதெல்லாம் நினைச்சுப்போம் டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம், அது உண்மை கிடையாதுங்க. 30 வருஷம் இன்னைக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா இன்னில இருந்து 30 வருஷம் எத்தனை பேர்கிட்ட அந்த வீட்டு மனை மாறுச்சோ அத்தனை பேரோட டாக்குமெண்ட்ஸும் அதுல அட்டாச் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அப்படி கிளியரா அட்டாச் ஆகி ஒரு லீகல் ஒப்பீனியன் நீங்க பாருங்க. நீங்க ஹோம் லோனுக்கு மட்டும் தான் லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் பேங்கே வந்து அவங்க லாயரை வச்சு லீகல் ஒப்பீனியன் பாத்துருவாங்க. நீங்க இண்டிவிஜுவலாவே பர்சனலா ஒரு லேண்ட பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு லீகல் லாயர் கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, இது எந்த வில்லங்குமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போலாம். அந்த டாக்குமெண்ட் தான் டைட்டில் கிளியர், இதுதான் பேங்க் எதிர்பார்க்கும். அடுத்ததை நல்லா நோட் பண்ணீங்கன்னா பிளான் அப்ரூவல் பார்ப்பாங்க, அப்புறம் லேண்டுக்கான அப்ரூவல். லேண்டுக்கான அப்ரூவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிசிபி, சிஎம்டி இந்த மாதிரி அப்ரூவல்ஸ் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது பேங்க் பேங்க்குக்கு நல்லா வெரிஃபையே பண்ணுவாங்க 30 இயர்ஸ் டாக்குமெண்ட்ல இருக்கும். அண்ட் பிளான் அப்ரூவல் நிச்சயமா கவனிப்பாங்க. ஓகேங்களா? அது உங்க லோக்கல் கவர்மெண்ட்ல போயிட்டு நீங்க பிளான் அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த பில்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா பிளான் அப்ரூவலும் சரி 30 இயர்ஸ் டாக்குமெண்ட்ஸும் சரி ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து அங்க போய் நீங்க வாங்கும் போது ஈஸியா முடிஞ்சிடும் வேலை. இல்ல நீங்க இண்டிவிஜுவலா பர்ச்சேஸ் பண்றீங்க லேண்டு, நீங்க ஓனா நின்று கட்ட போறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்களும் செய்யணும். ஹோம் லோன் வாங்குற நீங்க லேண்ட் வாங்கும் போது ரொம்ப தெளிவா இருங்க. கேஷ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஹோம் லோன் வாங்குற நீங்க ரொம்ப தெளிவா இருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் யார்கிட்ட இருந்து வாங்க போறீங்களோ அந்த ஓனர் ஓகேங்களா பேங்கோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அப்படி சப்போர்ட் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அந்த லேண்டுக்கும் அந்த கட்டப்போற வீட்டுக்கும் சேர்த்து தான் வாங்குறீங்க லோனு. ஓகேங்களா? சோ இது சேர்ந்து வாங்கும் போது நிறைய லேண்ட் ஓனர்ஸ் வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க. எங்களோட ஆபீஸ்ல நாங்க லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போது நிறைய கவனிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹோம் லோன்ல தான் வாங்க போகுது, இந்த மாதிரி சேல் அக்ரிமெண்ட்ல நீங்க கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதாவது பேங்க் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட தான் நாங்க லேண்ட் வாங்குறோம் அப்படின்காக அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய லேண்ட் ஓனர்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க முன்கூட்டியே பேசி வச்சுட்டு டிசைட் பண்ணுங்க. இந்த டாக்குமெண்ட்டை அதாவது இந்த லேண்ட்ல தான் நீங்க போக போறீங்க அப்படின்னா இந்த ஹோம் லோன்ல தான் வாங்க போறீங்கன்னு சொல்லிடுங்க தெளிவா. அவங்க கிட்ட லேண்ட் ஓனர்ஸ் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் விஷயம் பேங்கோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு பில்டர் கிட்டயோ ஒரு இன்ஜினியர் கிட்டயோ அவங்க வீடு விற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால ஈஸியா இது முடிஞ்சிடும். பேங்க் வந்து இன்னொன்று விஷயத்தை கவனி கேட்பாங்க, நீங்க யாரை வச்சு இதை வீட்டை கட்ட போறீங்க அப்படின்றதான். பில்டரை வச்சு கட்ட போறீங்களா இல்லை நீங்க ஓனா நின்று கட்ட போறீங்களா அப்படின்றதான். சரி, இப்போ நீங்க ஓனா நின்று கட்டுறீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டலாம், நிறைய விஷயம் அதில் பண்ணலாம். ஆனா இந்த ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னேன், நீங்க உங்க சொந்த வீடு என்ன போகுது இதுல நிறைய ஆசைகளை வந்து நீங்க அதுல கொண்டு வர பாப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா நீங்க பட்ஜெட்டை எய்ம் பண்ணி போறதுனால இந்த பட்ஜெட் வந்து இப்ப ஒரு பெரியவங்க சொல்லியிருப்பாங்களா, நான் ஒரு 10 லட்சத்துல எய்ம் பண்ண அது 15 லட்சத்துல முடிஞ்சிச்சு, நான் 15 லட்சத்துல வீடு கட்டணும்னு நினைச்சேன் அது 20 லட்சத்துல வந்து 25 லட்சத்துல வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்கான காரணங்கள் இதுதான். சோ ஹோம் லோனை பேஸ் பண்ணி தான் நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா அங்க பட்ஜெட் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த பட்ஜெட்குள்ளதான் நீங்க முடிக்கணும். இல்ல இந்த டைம் ஃப்ரேம் வந்து டிலே ஆகுது, ஓகேங்களா, ஒரு மெட்டீரியல் கிடைக்கல அது கிடைக்கல அந்த மாதிரி சில விஷயங்களா காரணங்களால டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல லேபர் மேனேஜ்மெண்ட்ல அந்த டிலே ஆகும் போது என்ன ஆகும்னா நீங்க ஹோம் லோன்ல தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐ கட்ட மாட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டிட்டு இருப்பீங்க. வீடு முடிச்சக்கு அப்புறம் தான் அது இஎம்ஐயா கன்வெர்ட் ஆகும். சோ அப்போ அசலும் இன்ட்ரெஸ்டும் வந்து எப்ப கன்வெர்ட் ஆகும்னா பினிஷ் பண்ணக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக ஆக 1 வருஷம் 6 மாசத்துல முடிக்க வேண்டிய வீடை நீங்க 1.5 வருஷம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நிச்சயமா 1 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா அது இஎம்ஐ நினைச்சிருப்பீங்க. இல்லங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஒன்னு ஆஃப்டர் பினிஷிங் தான் உங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் ஆகும். இஎம்ஐ வந்து அசல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஆனா அதுக்கு முன்னாடி வாங்குற எல்லா பேமெண்ட்டும் சரி, இல்ல உங்க வீடு எக்ஸ்டெண்ட் ஆகிற பேமெண்ட்டும் சரி, இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான். பினிஷிங்க்கு அப்புறம் தான் இஎம்ஐயா வரும். உங்க வீட்டுல என்ன ஒருத்தரா நினைச்சுக்கோங்க, நான் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? யார் இந்த வீடை கட்டலாம் இண்டிவிஜுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாதவர், நான் எவ்வளவு பட்ஜெட் ஆனாலும் இந்த வீடை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் கட்டுவேன், என்னோட ஓன் ஃபினான்ஸ், நான் பேங்க பத்தி எல்லாம் கவலைப்படல, எவ்வளவு பட்ஜெட் ஆனாலும் நான் கட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா கட்டலாங்க, என்னோட பாராட்டுக்கள். ஓகேங்களா? இதுல கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, நீங்களும் வந்து கத்துக்கிட்டா நல்ல விஷயம் தான் இது. ஆனா பட்ஜெட்டை பத்தி மட்டுமே கவலைப்படுறவர் டைம் ஃப்ரேம்குள்ள அந்த வீட்டை முடிச்சுக்கணும் அப்படின்னு
நினைக்கிறவங்க இந்த ரிஸ்கை எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா வீடு வந்து கடல் மாதிரி இல்லை, நிறைய விஷயம் இருக்கு செய்யும் போது, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ணும் போது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சிம்பிளாக சொன்னால், பட்ஜெட்குள்ளே வீடு முடியணும், டைம் சீக்கிரம் போகணும், வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், இது மட்டும்தான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, வீடு வாங்குற விஷயத்துல இல்ல கட்டுற விஷயத்துல இல்ல லோன் விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட ஆஃபீஸ் நம்பர் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே என்னோட ஆஃபீஸ் நம்பர் இருக்கு, என்னோட டீமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தயக்கம் இல்லாமல் நீங்க கால் பண்ணுங்க. நிச்சயமா உங்க சொந்த வீடு வாங்குறது நிச்சயமா நினைவாக்க நாங்களும் முயற்சி பண்றோம். அப்புறம் நாங்க உங்க சொந்த வீடு கட்டுற எல்லா தயக்கமும் சாலா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்க சொந்த வீடை கட்டுறதுக்கான முதப்படியை நான் எடுத்து வச்சுட்டேன், நீங்க எப்ப எடுத்து வைக்க போறீங்க? இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிச்சயமா ஆம்பிஷன் டெவலப்மெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் நோட்டிபிகேஷன் இருக்கும், அதுக்கு கிளிக் பண்ணுங்க. ஏதாவது நான் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து சேரும். உங்க சொந்த வீடு கட்ட வாழ்த்துக்கள்.